दिस मोमेंट यू कैन सेटल डाउन, दिस मोमेंट यू कैन रिलैक्स, दिस मोमेंट यू कैन बी रिलीव्ड. இதைத்தான் தீக்ஷைன்னு சொல்கிறோம். சத்தியங்கள் கடகடகடன் புரிஞ்சுதுன்னா திடீர்னு ரிலீஸ் ஆகிடுவீங்க, திடீர்னு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. திஸ் இஸ் வாட் ஐ கால் இனிஷியேஷன். இஃப் ட்ரூத்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் சடன்லி யூ வில் சி யூ ஆர் ரிலீவ்டு, யூ ஆர் இன் அ டீப் ரிலாக்ஸ்டு மூட், யூ ஆர் கம்ப்ளீட்லி இன் த ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ். நல்ல ஆழமாக யோசிங்க. இந்த வினாடி உங்களால் அன்கிளச் பண்ண முடிஞ்சா அடுத்த வினாடி ஏன் பண்ண முடியாது? இஃப் யூ கேன் அன்கிளச் நவ் ஒய் கான் டுமாரோ? எனிபடி சேஸ் நோ நோ ஐ கேன் அன்கிளச் நவ் பட் ஐ டோன்ட் திங்க் ஐ பி ஏபிள் டு அன்கிளச் டுமாரோ, ரைஸ் யுவர் ஹேண்ட். இப்போ என்னால் அன்கிளச் பண்ண முடியும், நாளைக்கு என்னால் அன்கிளச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணத்தில் இருந்து அன்கிளச் பண்ண வேண்டியதானமா? அண்டர்ஸ்டாண்ட், ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் இறந்து கொண்டே இருக்கிறீர்கள், பிறந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய எவ்ரி மொமெண்ட் யூ ஆர் பார்ன் அண்ட் யூ ஆர் டெட். த ஓல்ட் பர்சனாலிட்டி இஸ் டைங், new personality is taking birth. Your whole life is imprinted in this moment. Understand? Your whole life is imprinted in this moment. This moment, if you carry the fear, you can't unclutch. You will not be able to unclutch tomorrow. This moment, if you are clear, you can unclutch. You will be able to unclutch any moment. This moment is a blueprint of your whole life. நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வினாடி தான் உங்கள் வாழ்க்கை முழுவதினுடைய ப்ளூ பிரிண்ட். இந்த வினாடி உங்களால் அன்கிளச் பண்ண முடியுன்ற கிளாரிட்டியில் அந்த டெப்த்தில் இருந்தீங்கன்னா அந்த எல்லா வினாடியும் வாழ்க்கையில் வர எல்லா வினாடியும் இதே தைரியம் இதே அன்கிளச்சிங் நடக்கும். ஆனால் இந்த வினாடி உங்களால் அன்கிளச் பண்ண முடியலைன்னா என்ன அர்த்தம்? அந்த பயம் அப்படியே இருக்கும், அந்த பயம் என்னாகும் அப்படியே இருக்கும், அந்த பயத்தை அப்படியே கேரி பண்ணிட்டு போவீங்க. எப்போ அன்கிளச் பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரெண்டு மூணு சத்தியங்களை புரிந்து கொண்டீர்களானால் இந்த வினாடி ஆழமாக அன்கிளச்சிங் போகிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நித்திய முக்தர்களை ஆயிட்டீங்கன்னு உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணலை. நித்திய முக்தர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்ல வரேன். நித்திய முக்தன்னா யாருன்னா எப்பொழுதும் எந்த அலை உள்ளுக்குள் எழுந்தாலும் அந்த அலையினுடைய சூடோ குளிர்ச்சியோ உடலுக்குள் பரவாமல் தன்னை சுதந்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி உடையவன். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஆசைங்கிற சூடு அலை எழுந்தாலும் அச்சம்ங்கிற குளிர்ச்சி அலை எழுந்தாலும், பயம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக தான் மேலே வரும் உடம்புக்குள்ளே, உடம்பே உறைஞ்சி போதுன்றோம்ல. பயங்கிற குளிர்ச்சி அலை எழுந்தாலும் ஆசைங்கிற ஆசை வந்து சூடாக இருக்கும், சூடு அலை உடம்பு முழுக்க கொதிக்கும். ஆசைங்கிற சூடு அலை எழுந்தாலும் அச்சம்ங்கிற குளிர்ச்சி அலை எழுந்தாலும் அது உடலுக்குள் பரவுவதற்கு முன்பாகவே அன்கிளச் பண்ணுற சக்தியை தான் நித்திய முக்தன்னு சொல்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நிலை. நித்திய முக்தன்னா தன்னால் தன்னுடைய எஃபிஷியன்சி, அதாவது ஒரு அலை எந்திரிக்கும் போது அதுலேருந்து அன்கிளச் பண்ணுறது. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பாம்பு வருது அடி வயிற்றுலேருந்து அந்த பயம் எந்திரிக்குது, அன்கிளச் பண்ணுறீங்க, அதுக்காக அந்த பாம்பை போய் பிடிக்க மாட்டீங்க. பயத்தாக்குதல் இல்லாமல் அங்கேருந்து கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை தான் இப்போது இந்த நிலையை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சூடோ குளிர்ச்சியோ
அதாவது ஆசைங்கிற சூடோ அச்சம்ங்கிற குளிர்ச்சியோ உடம்புக்குள்ளே பொங்கும் பொழுது நீங்களாக நினச்சி உங்களால் அன்கிளச் பண்ண முடியுது. அதாவது உங்கள் சங்கல்பத்தை உபயோகித்து அன்கிளச் பண்ணிங்கன்னா நித்திய முக்தன். உங்கள் சங்கல்பத்தை போடாமல் தானாகவே அன்கிளச்சிங் நடந்தால் ஜீவன் முக்தன். தானாகவே அன்கிளச் பண்ண முடியுது, ஆனால் உடம்பும் விட்டுருச்சு அப்படின்னா உடம்பை விட்டுட்டீங்க, சமாதி ஆயிடுச்சுன்னா அது விதேக முக்தி. இந்த மூன்று நிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்தா ஆழமாக இந்த அன்கிளச்சிங்கோட கனெக்டடு. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, நித்திய முக்தன், ஜீவன் முக்தன், விதேக முக்தன். நித்திய முக்தன்னா நீங்கள் உங்கள் சங்கல்பத்தை போட்டு அன்கிளச் பண்ணணும். சங்கல்பத்தை போட்டால் உங்கள் இன்டென்ஷனை அன்கிளச் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நித்திய முக்தன்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா போதும், திரும்ப திரும்ப என்ன அலை எழுந்தாலும் அந்த நித்திய முக்த சுபாவத்தில் இருந்தீங்கனாலே அதுதான் ஜீவன் முக்தி. வாழற வரைக்கும் ஜீவன் முக்தி தான் அடைய முடியும். ஜீவன் முக்திக்கு மேலே ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, வாழற வரைக்கும் ஜீவன் முக்தி தான். அப்படின்னா எந்த அலை எழுந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அசைக்கப்படுவதில்லை. அது மாதிரி அன்கிளச் பண்ண பண்ண உங்களுடைய உணர்வோட ஆழம் அதிகரிக்கும். நித்திய முக்தன், இந்த ஜீவன் முக்தன், இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஐ எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் லெட்ரான். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ எந்த எண்ணம் வந்தாலும் என்னுடைய சங்கல்பத்தினால் என்னால் அன்கிளச் பண்ண முடியுது அப்படின்றவங்க கை தூக்குங்க. சி, ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு அன்கிளச் நவ்? எனி தாட் விச் கம்ஸ், எனி திங் கேன் கம், ஐ கேன் அன்கிளச். ரைஸ் யுவர் ஹேண்ட். ஆல் ரைட், டூ மெனி பீப்புள் ஆர் ரைசிங் த ஹேண்ட், லெட் மீ கோ ஃபார் த அதர் சைட். ஹவு மெனி ஆஃப் யூ திங்க் I am not able to unclutch anything which comes up now? Yes, tell me the problem. You see, now what you think as me will be there always with you. Be very clear. When you say, now I am there, if you think me is just this body, this will not be with you anytime. Even though I am not with you, there's a big gap, 6 feet gap or 10 feet gap. All right, if you think my presence is only here helping you, that presence will be there always. Understand? Either you should accept me as a presence or body. If I am just body, I am like one more body like you. How can I help you? If I am presence, I can help you anywhere. Now come to a clear logic. See, my physical presence is needed only to kindle the fire, only to initiate. But after that, my presence is enough. There is no need for physical presence. My presence is enough. That can carry you, that can take care of you. Chala, come on, what else is the fear? So I can unclench. But if some circumstances come where there is fear or... Understand. You are able to believe my presence takes care of you, brings you out of the fear. Yes. But you are not able to believe I am all pervading. No, that's why you can't believe. Then... understand. Either you should understand me as a physical body, then I cannot help you. I am an ordinary man like everybody. Then why are you having fear? There is a beautiful sutra in Bhagavad Gita. Ananyas chintayanto mamyejana paryupasade desham nityabhiyuktanam yogakshemam vahamyakam. நித்தியமுக்தி, கிருஷ்ணா ஸ்பீக்ஸ் அபவுட் நித்தியமுக்தி. அண்டர்ஸ்டாண்ட், அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம்யேஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமிகம். இஃப் யூ நோ த சான்ஸ்கிரிட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்
the amazing expression of Krishna. The meaning is, whoever remembers me and relaxes into me, I take care of all their needs and all their things. This is a very powerful sutra. I think how many of you read in my biography that Shiva gave food for me in Himalayas? Anyhow, I have seen the truth. One important thing you need to understand, the Sanskrit word, Krishna puts such a words, he says, even if you try to remember, it is okay. You don't have to completely remember. Understand? He is not putting any condition. He is not saying, 100% you have to be confident about me. If you are 99%, you can't become Nitya Mukta. No. He says, can you try from your seat? All he wants is, you stretch your hand as much as you can. That's all. You cannot touch the sky with your 2 feet hand. But you can't be doing, oh God, save me, oh God, save me. No. You stretch your hand. That's all. Do you have confidence you can stretch your hand? Then relax. You are Nitya Mukta. Understand? That's what Krishna says very clearly. Not only Krishna says, I know the effect. All we need to do is, can you put your effort? That's all. Nityabhi Yuktanam. See, Ananyas Chintayanto Mamye Bariyu Vasade Desham Nityabhi Yuktanam. This word does not say perfect remembrance. No. Trying to remember. Trying to surrender. Trying your best. That's all. See, what you think, sometime you see, for some people this is their best. For some people this is their best. Even if this is your best, that's all. What can be done? You understand? That's all. Nothing more can be done, ma. My perfection cannot be your totality. Understand? What scale divine says as perfect, puts as perfect, cannot be expected from you. If that can be expected from you, then why should you sit there? Why should I sit here? There's a clear logic. What you can, you do that. Do you have a confidence? I am clear. Intellectually, I am clear. What I can do. See, if you have a problem, one thing, in the very basic thing, if you have a problem, oh, who knows what he teaching is, whether truth or not. If you have the very basic problem with the teaching or the connection itself, the guru-disciple relationship, then there is a problem. Then nothing can be done. But the basic thing is clear. Now, only the percentage of effort is a problem. Then relax. See, there are two major dimensions. People usually take their faith for granted. If you have taken your faith, your feeling connection for granted, then you start struggling with the next level problem. Now you are in that position only. You took it for granted, the basic connection. Now you are struggling with the next thing. The basic connection is enough to make you Nitya Mukta. Understand? I don't know whether all of you are able to catch what I am saying. The basic connection is enough to make you Nitya Mukta. Now, relax in the Nitya Mukta Swabhava. From Nitya Mukta, you have to only fall into Jivan Mukta. You can't jump to Jivan Mukta state. Understand? There is a two different thing. If you learn unclutching, if you are initiated into unclutching, after this, if you try to become Jivan Mukta, nothing will work. If you just continue to be Nitya Mukta and relish, cherish, enjoy the Nitya Mukta Swabhava, enjoy unclutching every moment, suddenly people will recognize you as a Jivan Mukta. Understand? Others will say, oh God, what has happened to him? He went to the Bangalore for 10 days. Suddenly he is different. Understand? You cannot understand, realize you are a Jivan Mukta. The beauty of enlightenment is you will not even know whether you are enlightened or not. You will not know. You will not have ego. I am enlightened. You will radiate the presence. Others will feel you are enlightened. Till Nitya Mukta Swabhava. Nitya Mukta means, let me define,
Every moment with your sangalpa, you will unclutch. You will be able to unclutch. Till Nityamukta Swabhava only you can achieve. That you have to strive. That Nityamukta Swabhava. Once you are a Nityamukta, relax into that Nityamukta. Don't start, try to jump to the next state. You can't jump to the next state. The Nityamukta Swabhava will, you will be soaked into that Nityamukta Swabhava. You will radiate the Jivan Mukti. Others will understand he has become Jivan Mukta. She has become Jivan Mukta. She or he is now Jivan Mukta. So you can't say you are a Jivan Mukta. You can't claim, go around, hey, I am the great enlightened one. You can't put a board. You can't put a board. You can't put a big weight. You can't say, I am enlightened. Nothing. You can do only one thing. It's like a constantly living in that Nityamukti. Constantly relaxing into that Nityamukti. Nityamukti means this moment able to unclutch. Sometime, see, this 10 days you are continuously unclutching. 10 days over. 10 days or 8 days. 9th day, oh God. No TV. Can you imagine? Have you imagined ever in your life 9 days you will live without TV and without talking practically? Practically without talking? As if 9 days have been taken out of your life. 9 days. Over. See, 9 days you are continuously unclutching. It's not that you are without thoughts or without strong emotional imbalances. Without peaks and valleys, you had peaks, you had valleys, the worst depression, different kind of excitement, everything came. Were you not able to unclutch? Come on. Then, if you can unclutch for such a long time, for so many days, one more thing, understand. Now I want you to understand an important secret. Your worst emotions will raise only when you are silent, not when you are active. Understand? I want you to understand this truth. See, you will have worst emotional attack when you are sitting or when you are walking and doing some other work. Tell me. So 9 days you sat and faced. Come on. Am I right? Then why are you afraid of the emotions which are going to come while you are walking and living? Just see the logic. Now all you need is a simple confidence, nothing else. Understand? You may think, no, not that easy. The Swami is trying to hypnotize us. No, I am not trying to hypnotize you. I am trying to de-hypnotize you. You are hypnotized and made to believe as human beings. Now I want you to understand, see, 9 days if you can sit and manage the emotions which comes, the turmoil, commotion, chaos, which comes while you are sitting. See, while you are sitting, only you will face the peak. Am I right? Can any peak come while you are doing some other work?